இந்த மல்லி வந்து ரொம்ப நல்ல பயிர் சார். மல்லி விவசாயம் பண்ணுற எந்த விவசாயம் கேட்டாலும் சொல்லுவாங்க, மல்லி தான் எல்லாருமே வாழ வச்சுது. மல்லி இல்லைன்னா ஜனங்களே இல்லைன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த ஊரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கரில் மல்லி தான் இந்த ஊர் ஃபுல்லாக. விவசாயங்கிறது வாழ்முறைங்கிறது எந்தளவுக்கு உண்மையோ அதே மாதிரியான இன்னொரு உண்மை வந்து கூட்டு உழைப்பு தான். ஒரு விவசாயி பக்கத்தில் இருக்கிறவருடைய இன்னொரு விவசாய நிலத்தில் வந்து கூலி வேலைக்கு போவார், அந்த விவசாயி இன்னொரு நாள் வந்து இவருக்கு கூலி வேலைக்கு வருவார். அது மாதிரியான கூலி உழைப்பெல்லாம் சேர்த்து தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதோட விவசாயிகள் வந்து கூட்டாக தான் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும். ஏன்னா அந்த பருவம் சார்ந்த தொழில்ன்றனால ஒரே பருவத்தை தான் விதை விதைப்பாங்க, தண்ணீர் பக்கத்து பக்கத்தில் பங்கிட்டுக்குவாங்க. சமீப காலங்களில் வந்து சிறு சேமிப்பு குழுக்கள் வந்து ரொம்ப லாபகரமாக, அதே சமயத்தில் அதில் உறுப்பினர்களுக்கு வந்து நிறைய குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கிறதுக்கு நிறைய ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்க விஷயத்தை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். விவசாயத்துலேயும் கூட அது மாதிரியான சிறு சேமிப்பு குழுவில் இருக்கிற பெண்கள் வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. பரம்பரை பரம்பரையாக நாங்கள் விவசாயம் தான் சார். எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் எங்கள் அண்ணன் எங்கள் குடும்பமே நாங்கள் விவசாயம் தான். அப்போ நிறைய பயிர் போட்டிருந்தோம் சார். கம்பு போட்டோம், கேழ்வரகு போட்டோம், உளுந்து, பச்சை பருப்பு, சோளம் எல்லாமே போட்டுன்னு வந்தோம். மல்லி வந்த பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிரெல்லாம் விட்டு வந்துட்டோம். பருப்பு அதெல்லாம் சிறுதானிய பயிர் சுத்தமாக பண்ணுறதே இல்லை, கொஞ்சமாக வீட்டு வரைக்கும் பண்ணிக்கிறோம். இந்த ஊர் தான்றதில் எங்கள் சுற்ற ஒரு 100 கிராம் இருக்குது, எல்லாமே மல்லி நம்பி தான் பிழைக்கிறோம். எங்களுக்கு சொந்தமாக ஒரு 5 ஏக்கர்னாலும் இருக்குது சார். நாங்கள் அதில் ஒரு 2.5 ஏக்கர் மல்லி போட்டிருக்கோம், 2 ஏக்கர் நெல் பயிர் வச்சுருக்கோம். நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் எங்கள் சொந்தக்காரங்களாம் அவங்களாம் சென்னைக்கு போயிட்டாங்க, அவங்கள தரம் குத்தகை எடுத்து நெல் பயிர் இதெல்லாம் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். மொத்தமாக ஒரு 10 ஏக்கர் நெல் பயிரும் ஒரு 5 ஏக்கரில் மல்லி இந்த வாழை வச்சுருக்கோம். இந்த பக்கம்லாம் வாழை அதெல்லாம் தெரியுது, அதெல்லாம் இதுதான். மல்லிச்செடி தான் ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது சார், ராமேஸ்வரம். அங்கேருந்து தான் இன்றைக்கும் நாற்று வாங்கினிருக்கோம். கிட்டத்தட்ட 40 வருஷமாக அங்கே தான் வாங்குகிறோம். ஒரு வாட்டி மல்லி செடி வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம், குறைஞ்சபட்சம் 20 வருஷமாக தான் தோட்டத்திலே வச்சுக்கலாம். அந்த செடியை கட் பண்ணி விடுவோம், அதை அப்படியே மறுபடியும் தொழுகும். இந்த அறுவடை முடிஞ்சவுடனே டிசம்பரில் கட் பண்ணிவிடுவோம் செடியை, திருப்பி இதே அளவுக்கு வச்சுன்னு இருப்போம் சார். வச்சு அதை நல்லா பராமரிச்சோம்னா ஒரு 6-7 மாதத்தில் பூ வந்துடும். மிளகாய் மட்டும் போடுறது சார், மிளகாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகாய் போடுவோம். மற்றபடி நெல், மல்லி, மல்லி தான் சார் எங்களுக்கு மெயின். ரொம்ப எதுவும் மல்லி சவரும் சாணி, மாட்டு சாணி தான் சார் எங்களுக்கு. மாட்டு சாணி, வீட்டாண்டு குப்பை, இலை, தழை இந்த மாதிரி கழிவுகளை போட்டு தான் நாங்கள் சொன்னோம். 7 வருஷமாக பண்ணின்னு தான் இருக்கோம். இப்போ மார்ச்சில் இந்த ஏப்ரல்லாம் 100 கிலோ போகிறது, செப்டம்பர் அக்டோபரில் வரும் ஒரு 20 கிலோ 10 கிலோ அப்படி தான் போகும் சார். போட்டு உடனே தனி பாசம் சார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த இயற்கை உரத்தை போடுவோம். அந்த சாணி அந்த இது மாதிரியே சப்போஸ் தண்ணி பாயிருந்தால் நல்லாயிருக்கும். கீழே அடி உரம் போட்ட சொல்ல தண்ணி உடனே விடுவோம் சார். வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டுக்கினே இருக்கணும் மல்லிக்கு. ஒரு நாளைக்கு எப்படியும் 100-150 கிலோ வரைக்கும் வரும் சார். இப்போ ஒரு வாரமாக விலை விற்கிது, ஒரு கிலோ 150 ரூபா. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு கிலோவே 50 ரூபா தான் சார் விற்கும். அப்போல்லாம் 300 கிலோ வரும், 350 கிலோ 400 கிலோலாம் பூத்துருக்குது. எப்படின்னா ஏப்ரல் மே ஜூனில் நல்லா பூ பூத்துது. அப்போ வெறும் கிலோ 50 ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க ஃபேக்ட்ரிக்காரங்க மார்க்கெட்டுக்கு போனோன்னே. இப்போ கிலோ 150 ரூபா 200 ரூபா விற்கிது. அதனால் ஆனால் பூ குறைஞ்சிச்சு, மழை வந்தால் பூ குறைஞ்சிதுங்க சார். 5 ஏக்கருக்கும் 1 ஏக்கருக்கு 20 பேர் வெட்டுவாங்க சார். 20 பேருக்கும் ஒரு ஆளுக்கு 300 ரூபா கூலி கொடுப்போம். ஆம்பளை ஆளுங்கன்னா, பொம்பளை ஆளுங்கன்னா 150 ரூபா கூலி கொடுப்போம். இப்போ நிறைய ஆம்பளை கிடைப்பாங்க, இங்கே வந்து வெட்டி போயிடுவாங்க சார். 100 பேர் வருவாங்க, 150 ரூபா கூலி கொடுக்கணும். அதுக்கு மட்டுமே 15,000 ஆகிடும் சார். ஒரு களை எடுக்கணுன்னா அவ்வளோ செலவு பண்ணுவோம். இங்கே பூ பறிச்சுக்க இங்கேருந்து வேன் போகுது சார். காலைல 10 மணிக்கு ஒரு வேனு, 11 மணிக்கு வேறு, 12 மணிக்கு வேன் போகுது. நாங்கள் எல்லாம் இங்கே பறிச்ச பூவை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து கட்டி எடுத்துன்னு போய் வேனில் போட்டுருவோம். அங்கே பூக்கடையில் விற்றுட்டு அவங்க டெய்லி இவ்வளோ விற்றுது, ஒரு நாளைக்கு 1000 ரூபா விற்றுது, 500 ரூபா விற்றுதுன்னு கணக்கு எழுதி வச்சுப்பாங்க. 10 நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு நாங்கள் இப்போ காசு வாங்கிட்டு வருவோம். டீமாக இருக்கிறது வந்து குழுவாக இந்த கவர்மெண்ட்டில் இடுபொருள் வாங்கிறதுக்கு போவோம். அவங்க கொடுக்குற வித நெல் அந்த மாதிரி வாங்கிறதுக்கெல்லாம் தான் குழுவாக போவோம். மற்றபடி அவங்கவுங்க நிலத்தில் வர விளைச்சல் அவங்கவுங்க தனியாக தான் சார் எடுத்துன்னு போவோம்.
நவநீதம் ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணிருக்காங்க 5 ஏக்கர் அவங்களுடைய நிலம் இன்னொரு 5 ஏக்கர் வந்து குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நவநீதரோட அண்ணனும் இவங்களும் சேர்ந்து தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வாழை வந்து போட்டுருக்காங்க வாழை போடுறதுக்கான காரணம் வந்து தொடர்ந்து வாழைக்கான தேவை அதிக அளவில் இருக்குது மார்க்கெட் ஈஸியாக பண்ண முடியறதுனால நாங்கள் வாழைக்கு போயிருக்கோம் இந்த பகுதி முழுக்கவே தண்ணீர் அதிகமாக ஓரளவு கிடைக்கிறதுனால வாழையும் நாங்கள் நம்பி விவசாயம் பண்ண முடியுதுன்ற மாதிரி தான் நவநீதம் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட 6-7 வகையான வாழை வந்து இவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரே வாழையை நம்பியிருந்தோம்னா விலை சரியாக கிடைக்காது அதனால் நிறைய வெவ்வேறு வெரைட்டி இருந்துன்னு சொன்னால் மார்க்கெட்டில் ஒரு வெரைட்டிக்கான தேவை இல்லைன்னா இன்னொரு வெரைட்டிக்கான தேவை அதிகப்படும் அதனால் ஓரளவுக்கு விலை வந்து கட்டுப்படியாகிற விலை கிடைக்கும் லாபமான விவசாயம் பண்ண முடியுன்றனால தான் நாங்கள் வாழையில் எல்லா விதமான ரகத்தையும் எடுத்து வச்சுருக்கோன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு 6 ஏக்கரில் வாழை தோட்டம் வச்சுருக்கேன் சார் கூடவே சேர்ந்து இந்த மரம் இந்த மாட்டுக்கு கொஞ்சம் புல்லும் கூட வச்சுருக்கோம் இந்த வாழை வந்து சொல்லி சமையலுக்கு போடுறது இது வாழையை காய் பூ எல்லாமே இங்கே கிடைக்கும் எங்களுக்கு வீட்டுக்கான தேவையான எடுத்துக்குவோம் இது கொஞ்சம் வீட்டுக்கு தேவை போக மிச்சத்தை விற்பனைக்கு அனுப்புவோம் கொடுப்போம் இங்கே ஊரில் கொஞ்சம் கொஞ்சம் சில்லற இது தான் இங்கே ஒரு 3 விதமான வாழை வச்சுருக்கோம் காயை சமையலுக்கு போகிறதே 2 வெரைட்டி வந்து பழம் வந்து ஒரு 4 வெரைட்டி பழம் செடி வெளியே வாங்கணும் ஒரு காசு கொடுத்து ஒரு 3 பழம் இந்த செடி தான் அது அது இன்னும் ஈல்டுக்கு வரல இது பழம் செந்துரான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒருத்தர் ராஜமந்திரிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க இது இன்னும் வரதுக்கு எப்படியோ இன்னும் ஒரு 1.5 மாதம் ஆகும் சார் இப்போ போட்டு இது வச்சு 6 மாதம் ஆகுது வாழையெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரும் நெல் பயிர் மேலாம் உடனே நம்ம சரி பண்ண முடியாது இலை எல்லாமே நாங்கள் வீட்டு தேவையான இதெல்லாம் எங்கேயோ பறிச்சுப்போம் கூட மாடு பால் மாடு வச்சுங்கிறதுனால இப்போ பில்லு இல்லைலாம் இதிலே வச்சு நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் வெளியே போய் காசுக்கிட்டு வாங்காமல் ஒரு இந்த வெரைட்டி இருக்குங்க ரஸ்தாளின்னு சொல்லிட்டு அதுவும் இன்னும் வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் இந்த இது தான் சார் இது மலை வாழைன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிலலாம் விற்பாங்க நாங்கள் அந்த இதுவும் ஒன்று போட்டிருக்கோம் பழத்தில் வந்து 3 வகையும் சமையல் செய்கிற காயில் 2 வகையும் போட்டிருக்கோம் வாழை வந்து மேக்ஸிமம் 6 அடி 5 அடி தான் போடுவாங்க நாங்கள் 8 அடியாக இது வச்சுருக்கோம் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ காலி வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மகசூல் நல்லா கிடைக்கும் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இடைவெளி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு கிட்டக்கிட்ட வச்சா தான் நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் கிட்டக்கிட்ட வைக்கிறதுனால நிறைய செலவு அதிகமாக தர மகசூல் அதே தான் வரும் நீங்கள் காலியை வச்சு செலவையும் கம்மி பண்ணலாம் வருமானமும் அதிகமாக கிடைக்கும் நமக்கு சாப்பிட்ற வாழைக்காய் தான் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த வேறு ஜாதி இது ஒரு ஜாதி இது ஈரோடு வாழைக்கான்னு சொல்லுவாங்க அப்போ அப்போ அந்த ஈரோட்லேருந்து எது இருந்துச்சு வளைஞ்ச கண்ணு இப்போ அப்படியே அது பேர் அதே பேர் ஆகிப்பிச்சு ஈரோடு வாழைக்கான்றது வேறு நம்ம நாட்டு வாழைக்காய் வேறு நாட்டு வாழைக்காய் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இது ஈரோடு 1/2 ஏக்கரில் வச்சுருக்கோம் சார் 50 சென்ட் 1/2 ஏக்கர்னா இங்கே தோராயமாக வந்து ஒரு 150 கன்று இருக்குது இந்த 150 வாழை மரம் இருக்குது அந்த 150 வாழை மரத்துலேயும் நல்ல மகசூல் வந்ததுனா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 மரம் 6 மரம் வீட்டுக்கு போதும் மொத்தம்லாம் விற்கிறதுக்கு தான் பண்ணி வச்சுருக்கோம் இதில் நாங்கள் வெறும் 150 மரம் வச்சுருக்கோன்னா அவ்வளோ காலி காலியாக இடைவெளி நிறைய வெட்டி வச்சுருக்கோம் இப்போ அவங்க 500 கன்று வச்சு எவ்வளோ மகசூல் வருதோ அதே மகசூல் நான் இந்த 150 மரத்தில் எடுத்துருவோம் இந்த எங்களுக்கு செலவும் கிடையாது இதில் வந்து தண்ணி போடுறது ஆளுங்க வச்சு களை வெட்டுறான் இதுதான் எனக்கு செலவு அதிகம் போகிறதெல்லாம் வெறும் மண் புழு உரம் நம்ம மாட்டு சாணத்தை போட்டு தயார் பண்ணுற உரம் இது ரெண்டு தான் போடும் சார் நாங்கள் ஒரு 50 தென்னை மரம் வச்சுருக்கோம் சார் இதிலெல்லாம் வரப்பிலெல்லாம் வச்சுருவோம் இது பாயிற தண்ணி இது போகிற உரமே அதுக்கும் செட் ஆகிடும் அதனால் நாங்கள் கிடையாது எங்கள் அப்பா காலத்தில் வச்சுருக்கேன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச தென்னை மரம் நிறைய தேங்காய் எண்ணெய் நாங்கள் இது வீட்டில் தயார் பண்ணுறோம் தேங்காய் இளநீர் எல்லாமே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் வீட்டுக்கு போக கொஞ்சம் வியாபாரமும் கொடுக்குறோம் சார் வீட்டாண்ட ஒரு 5 சென்ட் இடத்துல இந்த மண்புழு உரம் தொட்டி ஒரு 5 தொட்டி கட்டி வச்சுருக்கோம் அந்த 10x3 சொல்லிட்டு 10 அடி நீளம் 3 அடி அகலத்தில் 4 அடி ஹைட்டு வச்சு நாங்கள் ஒரு பெரிய பள்ளம் வெட்டி முதல்ல சாணி இந்த இலை தழை இதெல்லாம் மக்குப்பெல்லாம் அதில் போடுவோம் அது மக்கின பிறகு தான் இது தொட்டியில் போடுவோம் மறுபடியும் இது கரெக்டாக 1 வருஷம் ஒரு 6 மாதம் குப்பையில் போட்டு வைப்போம் அதுக்கப்புறம் அதிலேருந்து வெளியே எடுத்து போட்டு 1 மாதம் ஆறும்
அந்த ஈட்டெல்லாம் குறைஞ்ச பிறகு நாங்கள் மறுபடியும் தொட்டியில் போடுவோம். ஈட்டு குறைஞ்ச உடனே தொட்டியில் போட்டு அதை திருப்பி உரமாக்கி அதை ஒரு வருஷம் அந்த ஒரு தொட்டியில் ஒரு முறை நாங்கள் அறுவடை அந்த உரம் எடுத்து கழனியில் போடுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பண்ண முடியும். அதை எடுத்து ஆனால் எல்லா கழனிக்கும் பத்தும். மாற்றி 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 இந்த தொட்டியில் போடும் மறுபடியும் இன்னொரு தொட்டில் போட்டு அதுமாதிரி மாற்றி மாற்றி ஒரு நாள் எல்லா கனியும் எங்களுக்கு அந்த ஒருத்த போகிறதுக்கு வசதியாக இருக்கு சார். நவநீதமும் அவங்க அண்ணன் ஞானசேரனும் சேர்ந்து மல்லிகை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. வழக்கமான உணவுப் பொருள் விவசாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மல்லிகை விவசாயம் தினப்படியான அவங்களுக்கு வருமானம் கொடுக்கறதுனால கூலி வேலைக்கான அந்த செலவுக்கான பணத்தை அதுலேருந்து எடுத்துக்க முடியுது. தின வருமானம் கிடைக்கிறதுனால வேறு மற்ற செலவுகளை இதிலிருந்து சமாளிச்சிக்க முடியுது. புதுசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதனால தான் எங்களால் வந்து தொடர்ந்து விவசாயம் லாபகரமாக நடத்த முடியுதுன்ற மாதிரி தான் ஞானசேகரன் சொன்னார். 8 ஏக்கர்களில் நெல் போட்டிருக்கோம். அது ஒரு 4 ஏக்கர் குத்தக நிலம். போ 51 ரகம் அந்த சொர்ணவாரி போகம். இந்த போகத்துக்கு நல்லா விளையும் அது. அதனால் இந்த போகத்துக்கு நல்லா தேர்ந்தெடுத்து அது போட்டிருப்போம். 15 கிலோ விதை தான் விதைக்கிறது. இப்போது இதுக்கு முன்னே 30 கிலோ விதைப்போம். இப்போ ஒத்த நாட்டுனால 15 கிலோ விதை தான் போடுவோம். ஈல்டு 35 இல்லை 40 மூட்டை வரும் ஈல்டு இந்த போகம். மல்லி பொறுத்த வரைக்கும் இப்போ இயற்கை விவசாயம் நல்லாயிருக்கு. மகசூலும் நல்லாயிருக்கு. அப்புறம் ஆளுங்க தொடர்ந்து வேலை தொடர்ந்து மாதம் 30 நாளும் வேலை தான் இருக்குது. ஆளுங்களுக்கு வந்து போடுறது இது களை வெட்டுறது மண் அணைக்கிறது எல்லா வேலையும் இருக்கும். பூ அறுக்கணும். தொடர்ந்து இப்போ நல்லா லாபம் தான் இருக்குது. போன 10 வருஷத்தை விட இப்போ நல்லாயிருக்கு. இயற்கை விவசாயத்தில் உணவுப் பொருட்கள் உற்பத்திக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கணுமா அல்லது மலர் விவசாயத்தில் வந்து ஈடுபடலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நிறைய இடங்களில் வந்துட்டுருக்கு. உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இது மாதிரியான ஆடம்பர பொருட்கள்லாம் தேவையில்லைன்ற மாதிரியான அந்த கருத்தும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் பொதுவாக பார்க்குற போது விவசாயத்தில் உணவுப் பொருளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் உணவுப் பொருட்களுக்கான விலை வந்து கடுமையாக வீழ்ச்சி அடையுது அல்லது விவசாயம் வந்து சரியாக பண்ண முடியல அப்படின்றப்ப நஷ்டம் ஏற்படுத்துறதுனால ஒட்டுமொத்த நஷ்டத்தையும் வந்து விவசாயி ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நிறைய விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டுட்டு வெளியில் போகிறது வேலைகளுக்கோ மற்ற ஊர்களை நோக்கி போகிற மாதிரியான அந்த சூழல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. விவசாயத்தை லாபகரமாக வைக்கிறதுக்கும் தக்க வைக்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சியாக வந்து சப்போர்ட்டிங்காக தான் இன்றைக்கி மலர் விவசாயம் நிறைய இடங்களில் பண்ணுறத பார்க்க முடிஞ்சுது. பூரிவாக்கத்தில் ஒரு வெற்றிகரமான விவசாயியாக தான் கண்ணன் இருக்கிறாரு. கண்ணன் வந்து 2 ஏக்கர் தான் நிலம் வச்சுருக்காரு. பெரிய அளவில் அவற்ற நிலம் இல்லை. அதிலும் 1 ஏக்கர் தான் வந்து இப்போ விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. இன்னும் ஒரு ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான தயார் பண்ணிகிட்டு இருக்கிற சூழலெலாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த 1 ஏக்கரில் 1/2 ஏக்கரில் வந்து மல்லி விவசாயம் பண்ணியிருக்காரு. அந்த 1/2 ஏக்கருக்குள்ளேயே இப்போ அதில் ஊடு பயிராக வந்து மிளகாயும் விவசாயம் பண்ணியிருக்காரு. ஊடு பயிராக மிளகாய் பண்ணுறதுனால அவருக்கு வந்து பெரிய அளவில் செலவு எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு நல்ல லாபத்தை வந்து மிளகாயிலையும் எடுக்க முடியுது, மல்லியிலையும் எடுக்க முடியுது. இங்கே வந்து 1 ஏக்கரா மல்லி போட்டிருக்குங்க. அது நடுவில் ஊடு பயிராக வந்து மிளகாய் செடி போட்டிருக்கோம். மல்லியில் ப்ளஸ் நம்ம மிளகாயில் சேர்த்து வருமானம் பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம அந்த ஊடு பயிராக செஞ்சுருக்கோம். இதில் எங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வருது. வீட்டுக்கு தேவையான மிளகாய் இதெல்லாம் நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதெல்லாம் மல்லி நாங்கள் இங்கே எடுத்து கோயம்பேடு பாரிஸ் மாதிரி பூ கடைகளுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து மொத்தம் 5 ஏக்கர் இருக்குங்க. அதில் 2 ஏக்கர் வந்து மல்லி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி நெல் பயிர் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு அது தண்ணி பற்றாக்குறை இது மாதிரி இருக்கிறதுனால வந்து நாங்கள் இந்த மாதிரி விவசாயத்துக்கு மாறி இந்த மல்லி இது மிளகாய் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நட்டதெல்லாம் நல்லா நிலத்தை உழுதுட்டு எருகு மாட்டோட சாணத்தை எருகு ஓட்டி அது 3 அடி அகலத்தில் 2 அடிக்கு வீதம் ஒரு செடி மல்லி செடி நட்டோம். அது ஒரு 6 மாதம் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஊடு பயிராக வந்து மிளகாய் செடி வந்து நட்டுக்கிட்டு வந்தோம். இந்த மல்லி வந்து நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடான்ற இடத்துல வந்து நாற்று வாங்கிட்டு வந்தோம். 1 ஏக்கருக்கு வந்து 16,000-18,000 நாற்றுகள் வரை தேவைப்படும். அந்த நாற்றுகள் வந்து ஏறக்குறைய நாங்கள் இந்த செடி வச்சு ஏறக்குறைய 1.5 வருஷம் ஆகுது. இதுக்கு இது முதல் 1 வருஷத்துக்கு இந்த களை எடுக்கிறது இது மாதிரியான வேலைகள் தான் இருக்கும். பூவுக்கு வாய்ப்பு இல்லை இதில். அடுத்த அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பூ அறுவடை நாங்கள் தொடங்குவோம். பெரும்பாலும் மல்லிகை சீசன் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த மாதிரி ஆகஸ்ட் இந்த மாதத்துலாம் வந்து பூ நல்லா இருக்கும். மற்ற மாதங்களில் வந்து இந்த பூனுடைய இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த தோட்டத்தை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு 1 நாளைக்கு வந்து ஒரு 10 கிலோலேருந்து 12-13 கிலோ அளவுக்கு பூ கிடைக்குது.
அது நல்லா முகூர்த்தத்தினால இந்த மாதிரி நாட்கள் வந்து பூ வந்து கிலோவுக்கு 200 ரூபா வரை விலை விற்கக்கூடும். நட்டு முதல் 2 வருஷத்துக்கு கொஞ்சம் செடி கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால காலியாக இருக்கும் இடம். அந்த இடத்த நம்ம பயன்படுத்தணும், ஆக்கப்பூர்வமாக நம்மளுக்கு வருமானம் வரணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து மிளகாய் வந்து ஊடு பயிராக நட்டுருக்கோம். மிளகாலேயும் எங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்திருக்குது. இந்த மொத்த இந்த நிலத்தோடைய பரப்பளவு வந்து 1 ஏக்கர். இந்த 1 ஏக்கரில் வந்து 50 சென்ட் வரையும் நான் வந்து இந்த மிளகாய் வந்து ஊடு பயிராக போட்டிருப்பேன். இதில் விதை ஃபஸ்ட் டைம் விதை போடும்போது திருவள்ளூரில் இருக்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் இது இருக்குது, தமிழ்நாடு அரசனுடையது. அங்கே போய் தான் விதை இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் இது மாதிரி தேவையானதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வரோம். இது விதை வந்து நாங்களாம் எடுத்து தான் பண்ணுறது. அதாவது ஒரு வாட்டி நட்டுட்ட மிளகாய் வந்து அடுத்த சீசனில் அதில் முதல்ல வர பெரிய மிளகாய்களை தேர்ந்தெடுத்து அதில் இருக்கிற விதையை எடுத்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்களுடைய சொந்த விதையை பயன்படுத்துகிறோம். சென்ட்டுக்கு 1 கிலோ அளவு மிளகாய் விதை தேவைப்படும். அதை நம்ம ஒரு 10க்கு 10 ஒரு பாத்தி அளவுக்கு ரெடி பண்ணி அதை வந்து மண்ணை நல்லா கொத்துட்டு அதில் மண்புழு உரம் கலந்து அந்த பாத்தியை தயார் செஞ்சு விதையை வந்து விட்டு ஒரு 5 லேருந்து 6 நாளைக்கு வந்து அந்த தென்னை ஓலை வாழை மட்டைகளை போட்டு நல்லா அந்த பாத்தியை மூடி வைக்கணும். ஒரு வாரம் கழித்து தண்ணி தெளிச்சுட்டு அந்த ஓலையில் எடுத்து பார்த்தா அந்த மிளகாய் நாற்றுகள் முளைச்சி வந்துடும். ஒரு முளைச்சி வந்ததுலேருந்து ஒரு 20லேருந்து 25 நாளுக்குள்ளே அது ஓரளவுக்கு நடுற பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பிடுங்கி இது பண்ண உடனே அதுக்குள்ளே நம்ம நிலத்தை கொத்தி, ஏன்னா அது சாதாரணமாகலாம் உழுதுட்டு பாத்தி கட்டினலாம், இது ஊடு பயிராக செய்கிறதுனால களை வெட்டுற மாதிரி கொத்திட்டு அது கூட அடிகோரமாக நம்ம ஃபஸ்ட்டு பயன்படுத்து இது தான் மாட்டு சாணம் எருவு தான். அந்த எருவு இதெல்லாம் அந்த நடுப்பில் கொட்டி அது மந்தி மாதிரி அமைச்சு ஒரு 2 அடிக்கு இல்லை 3 அடிக்கு விதம் ஒன்று நட்டுக்கிட்டே வரோம். நட்டி ஒரு வாரத்துக்கு அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, தண்ணி பாய்ச்சி விட்டா போகிறோம். அதுக்கடுத்தது வந்து நம்ம புல் முளைக்கிறப்ப களை வெட்டி திரும்ப அந்த மண்புழு உரம் இந்த ஆர்கானிக் உரங்களில் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவோம். ஒரு 1.5 to 2 மாதத்துக்கு கழித்து அதோடய காய்க்கிற இது பருவம் ஆரம்பிக்கும். ஒரு காய் காய்ச்சிறது வந்து ஒரு 40லேருந்து 45 நாளில் அது பழுக்கக்கூடிய சிறு வரும். காயாக கூட மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்க கோயம்பேட்டுக்கு, நாங்கள் காயாக அனுப்பலை, நாங்கள் பழமாக தான் பயன்படுத்துவோம். நட்ட ஒரு 90லேருந்து 100 நாளைக்குள்ளே அது பழம் பழுக்க ஆரம்பிச்சிடும். அது பழுத்தவுடனே அது நல்லா சிகப்பு நேரம் வந்தவுடனே அதை பறித்து காய வச்சு நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். தேவையான பக்கத்தில் விற்கிற எங்கள் வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணுறோம். ரெண்டு மாதத்துக்கு வந்து இது ஒன்றும் விளைச்சல் தராது, ஏன்னா அப்போ தான் காய் வந்து பழுக்கிறதுக்கு இப்படி பார்த்தாலும் 70-75 நாள் ஆகிடும். அப்போனால ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு ஒன்று கிடையாது, அடுத்த 2 மாதம்தான் நம்மளுக்கு இது காய் அறுக்கிற டைம். அது சொன்ன மாதிரி அது 200-220 கிலோ வரையும் மிளகாய் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இருந்தால் அது 500 கிலோ கூட கிடைக்கும், ஆனால் பச்சை மிளகாய் நாங்கள் அறுக்கிறது. இதுதான் இந்த மிளகாய் ரகங்க. மிளகாய் வந்து இப்போது ஓரளவுக்கு அறுவடை நாங்கள் பண்ணியாச்சு. இப்போ காஞ்ச இப்போ மிளகாய் அடுத்து இது வருது எடுப்பு. இதனுடைய மொத்த ஆயிலும் வந்து 150 நாள் என்பது 150 இல்லை 160 நாள் அப்படி கணக்கு பார்த்தோன்னா ஒரு 5 மாதம்தான் இதனுடைய ஆயில். 5 மாதத்துக்கு நம்மளுக்கு இது கிடைக்கும். இது நம்ம ஊடு பயிராக செய்யறதுனால இது பெருசாக லாபம்னால ஓரளவுக்கு நம்மளுக்கு மல்லிச்செடி மூலமாக இது கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். தண்டலத்தில் ஒரு இது இருக்குது ஃபார்ம் அதில் தான் வாங்கிட்டு போடுறாங்க. இது இப்போ இந்த மாதிரி சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க மருந்து தருவாங்க. அது நாங்கள் பர்டிகுலராக இதுன்னு அவங்க சொல்கிறது இல்லாமல் அதை வாங்கி இத்தனை கேனுக்கு எவ்வளோ பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க, அது நாங்கள் பயன்படுத்தி. தண்ணி வந்து இதுக்கு வந்து மல்லிக்கு வந்து நம்ம 10 நாளைக்கு 1 அடி தண்ணி பாசணும். மிளகான்றப்போ ஒரு வாரத்தில் 1 வாரத்துக்கு 1 அடி கண்டிப்பாக தண்ணி பாய்ச்சலாம். ஈல்டை பொறுத்த வரையும் பூ வந்து ஒரு 4 to 15 கிலோ நல்லா எடுப்பு டைமில் நல்லா 15 கிலோலேருந்து 20 கிலோ வரை வர வாய்ப்பு இருக்குது. மல்லி எங்களுக்கு பொறுத்த வரையும் இது 6 மாதம் தான், அதிக மேக்ஸிமம் 5 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள வந்து முடிஞ்சிடும். அது இதில் வந்து எங்களுக்கு 200-220 கிலோ வரை மிளகாய் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. மல்லி வந்து நம்ம நிரந்தர வருமானம் உள்ள பயிர், அது 15 வருஷம் கூட இருக்கக்கூடிய செடி. அது மல்லி மிளகாய் அப்படி கிடையாது, ஒரு 6 மாதத்துலேயும் முடிஞ்சிடும் அவ்வளோதான். அது எடுத்து போட்டு அது நம்ம அடுத்து வேறு வீடு பயிராக கூட செய்கிறாங்க. இது 2வது வருடம் நாங்கள் செஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த மல்லிச்செடி வச்சு நான் சொல்கிற மாதிரி 1.5 வருஷம் ஆகுதுன்ற மாதிரி ஏற்கனவே முதல்ல நட்டப்போ இது மாதிரி நட்டான் ஊடு பயிரா மிளகாய். இது 2வது வாட்டி நட்டுருக்கோம். அந்த மல்லிச்செடி இடம் அந்த அடைக்கிற வரையும் நம்ம அது இப்போ ஊடு பயிராக செய்யலாம். அந்த மல்லிச்செடி சுத்தமாக முடியுதுன்னா அதுக்கப்புறம் ஊடு பயிர் நம்ம செய்ய முடியாது. இதுக்குன்னு தனியாக கூலி அளவுக்கிறது இல்லை. பூ பறிக்கிற ஆள் இது அவங்க ஏறக்குறைய காலைல ஒரு 7 இல்லை 8 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 12:30 வரை வேலை செய்வாங்க. அதுக்குள்ளே பூ வேலை முடிச்சுட்டா அந்த இருக்கிற அதுக்குள்ளேயே பூ வேலை முடிஞ்சால் அது எக்ஸ்ட்ரா கிற டைமில் வந்து இந்த பூ இது பறிக்கும். தனியாக நாங்கள் ஆள் இதுக்குன்னு தனியாக வைக்கிறது இல்லை, பூ பறிக்கிற ஆளே இதுக்கும் பயன்படுத்தி. நீட்டு ரகம்னு சொல்கிறது வந்து கிலோ 100 ரூபா வரையும் போகுது. அந்த குண்டு ரகன்றது கிலோ 150 இருந்து 200 ரூபா வரையும் போகுது.
நாங்கள் அந்த பக்கம் பாதி வந்து குண்டு ராகம் அந்த ரகம் போட்டோம், இந்த பாதி வந்து நீட்டு ரகம் போட்டோம். அதனால் எங்களுக்கு இதை விட அது விலை அதிகனால இது விளைச்சலை பொறுத்த வரையும் நீட்டு ரகம் தான் நல்லா விளைச்சல் தரும். 50 சென்ட்டுக்கு ஏறக்குறைய ஒரு 180ல் 200 220 கிலோ வரை மிளகா கிடைக்கும். அவரேஜாக ஒரு 100 ரூபா கிலோ போட்டுக்கினா கூட 22,000 23,000 கிடைக்கும். இது செலவுகள் ஒரு 5,000 போனாங்க, நம்ம மூடு பயிராக சேர்ந்தாலும் ஒரு 15-18,000 லாபம் கிடைக்கும் வாய்ப்பு. பூரிவாக்கம் பகுதியில் நிறைய விவசாயிகள் வந்து பெரிய சிக்கலாக சொன்னது, அவங்க விளைபொருட்களை வந்து இயற்கை முறையில் விவசாயத்தில் வந்து உற்பத்தி பண்ணிடுறாங்க, ஆனால் அதை கரெக்டான இடத்துல கொண்டு போய் மார்க்கெட் பண்ண முடியல, மார்க்கெட்டிங் தான் பெரிய சிக்கலாக இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறத பார்க்க முடிஞ்சது. பொதுவாகவே எல்லா விவசாயிகளும் தாண்டி வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு. மார்க்கெட்டிங்கை மட்டும் எங்களால் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால் இன்னும் லாபகரமான விவசாயமாக இதை நான் இந்த பகுதியில் வந்து மாற்றிடுவோன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுசேமிப்பு குழு பெண்கள் சொல்கிற முக்கியமான விஷயமாக பார்க்க முடிஞ்சது. Thank you.